Now this is for 12th business maths, example 7.17. 1/5% of the blades produced by a blade manufacturing factory turned out to be defective. அதாவது டிஃபெக்டிவ் பிளேட்ஸ் வந்து எவ்வளோ மேனுஃபேக்சரிங் ஆயிருக்கு, அதாவது பை மிஸ்டேக் ஆகும் இல்லையா, அது வந்து 1/5%, வெறும் 1/5 இல்லை, 1/5னா அது லார்ஜ், 1/5%, பர்சன்டேஜ்னால் என்ன, பை 100. ஸோ ஆல்ரெடி 1/5, 1/5 அப்படின்னா எப்படி இருக்கும், 1/5, அப்புறம் அது ஒரு 100 வருமா, ஸோ 1/500. ஸோ அதை டிவைட் பண்ணுறா கண்டிப்பாக ஸ்மாலாக தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் தான் யூஸ் பண்ணுவோம். பட் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான், ஸோ டோன்ட் வரி. த பிளேட் சப்ளைடு இன் பேக்கெட்ஸ் ஆஃப் 10. அப்போ என்னோட வேல்யூ வந்து 10. அப்போ லேம்டா கண்டுபிடிச்சிடல, லேம்டா ஃபார்முலா என்ன, என்பி. ஸோ என்பி ஈக்குவல் டு 0.2, என்னுக்கு 10, சப்ஸ்டியூட் டு என் ஈக்குவல் டு 10 அண்ட் பி ஈக்குவல் டு பி வேல்யூ பாரு, கண்டுபிடிச்சது பாரு, 1/500 0.002. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுன்னா 0.02 செட்டும். ஸோ வீணும் லேம்டா வேல்யூ. தென் வாட் இஸ் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், e-λ, லேம்டா பவர் எக்ஸ் பை ஃபேக்டோரியல் எக்ஸ். ஸோ லேம்டாக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்க. ஸோ இந்த கொஸ்டினில் இது கொடுத்துட்டாங்க, என்ன e-மைனஸ் இது 0.2982 அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ இங்கே வந்து வேல்யூவை, இது வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், இது லேம்டா, இதுவும் லேம்டா, கீழே எக்ஸ் ஜென்ரலாக எழுதியிருக்கிறோம். எக்ஸோட வேல்யூ எப்போவுமே பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனில் 0, 1, 2, 3 எட்ஸட்ரான்னு சொல்லி வரும். அடுத்தது அந்த பிளேடு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் கண்டெய்னிங் நோ டிஃபெக்டிவ். இப்போ 1 lakh பேக்கெட்ஸ் வந்து தே ஆர் மேக்கிங், அந்த 1 lakh பேக்கெட்டில் டிஃபெக்டிவே இல்லாத பேக்கெட்ஸ் எத்தனை, 1 defective. டிஃபெக்டிவ் நோ டிஃபெக்டிவ்னா எக்ஸுங்கிற இடத்துல என்ன போடுவோம், 0. 1 defective எக்ஸுங்கிற இடத்துல 1. 2 defective அப்படின்னா எக்ஸுங்கிற இடத்துல 2. ஓகே, வி ஆர் ஃபைண்டிங் த ஆன்சர். ஸோ நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் கண்டெய்னிங் நோ டிஃபெக்டிவ், ஸோ என் இன்ட்டு பி ஆஃப் 0. என் மீன்ஸ் அந்த 1 lakh. பி ஆஃப் 0 அப்படின்னா என்ன, இங்கே பக்கத்தில் போட்டிருக்க, e-λ, லேம்டா பவர் எக்ஸ் பை ஃபேக்டோரியல் எக்ஸில் அந்த 0 சொல்லி எக்ஸுங்கிற இடத்துல 0 போட்டோம்னா 0ங்கிறப்போ அது 1 ஆயிரும் இல்லையா, எனிதிங் பவர் 0, 1. அண்டு இது e-பவர் வேல்யூவும் கொடுத்துருக்கு, அதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடும். தென் த நெக்ஸ்ட் 1, நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் கண்டெய்னிங் 1 defective. ஸோ இங்கே பவரில் இங்கே 0 வந்தது, இங்கே அடுத்தது பவரில் என்ன இருக்கும், 1 அப்படின்னு சொல்லி இருக்கும். இங்கே பவர் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து 1 lakh நம்பர் ஆஃப் பிளேட்ஸு e-பவர் சம்திங், தென் இங்கே பவரில் 1 வர்றதுனால இதை எடுத்து அப்படியே போட்டு மல்டிப்ளை பண்ணினா 1960. தென் 2 defective. ஸோ இங்கே பவரில் என்ன இருக்கும், 2 கீழே இன்ட்டு, தட் இஸ் எக்ஸ் வேல்யூ 2, இங்கே கீழேயும் 2. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னு வை, 0.2 × 0.2 4 digit வருமா, 0.004. இந்த 2 கேன்சல் பண்ணினா 0.0002 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணு. ஸோ 1 lakh × 0.9802 × 0.002. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணு, 19.604. பட் நம்ம நம்பர் ஆஃப் பிளேட் அப்படிங்கிறப்ப 19.னு சொல்ல மாட்டோம். ஸோ அதை ஓல்ட் நம்பராக மாற்றினா என்ன ஒரு ஆன்சர், 20. ஸோ இது வந்து 2. ஸோ 2 defective உள்ள பிளேட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பேக்கெட்டு 20 பேக்கெட். தட்ஸ் ஆல்.